ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, ஆக்சுவலாக இது ரொம்ப டெக்னிக்கலாக, ரொம்ப ஆட்டோமோட்டோ சம்மந்தமாக நிறைய டீட்டெயில்டு நான் படித்தேன். இது கண்டிப்பாக ஆட்டோ செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம ஆட்டோ செக்டரை பற்றி ரீசெண்டாக நிறைய டீட்டெயில்ஸ் வந்து ஒரு தியரியாக பார்த்தோம். இதில் இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அப்படி புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் சிம்பிளாக மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் படித்ததை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ஆட்டோ செக்டரில் சில நிறுவனங்கள், எந்தெந்த நிறுவனங்கள் மேலே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்க்குற நமக்கு மேபி சில சமயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம், பட் ஃப்யூச்சரில் ஒன்று ஒன்றா டெவலப் ஆகும்போது இந்த விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் சந்தேகங்களையும் கூடவே தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே பிளாட்ஃபார்மில் பல வகையான கார்களை தயாரிப்பதன் வாயிலாக பயன்படுத்தப்பட்ட உதிரி பாகங்களின் எண்ணிக்கை மற்றும் வாகனத்தின் விலை ஒரு சேர குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய ஆட்டோமொபைல் துறை தற்போது பல்வேறு திசையிலிருந்து புதிய சவால்களை எதிர்நோக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அவை என்னென்ன அப்படிங்கிறத குறித்து ICRA இந்தியா, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஒரு ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிக்கையில் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்திய ஆட்டோமொபைல் உதிரி பாகத்துறையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாசு கட்டுப்பாடு, எலக்ட்ரிக் வாகனங்கள், வாகன பாதுகாப்பு, ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் ஆகியவை பெரிய பேசு பொருளாகி இருக்கு. இதனால் புதிய வாகனங்களில் கனெக்டிவிட்டி மற்றும் அட்வான்ஸ்டு டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் சார்ந்த அம்சங்கள் இடம்பெறும் என்பதுடன் ஷேர்டு மொபிலிட்டி குறித்த விழிப்புணர்வும் ஏற்பட தொடங்கியிருக்கு. தற்போது இருக்கிற சூழ்நிலையில் பலதரப்பட்ட வாகனங்கள் பல வகையான பிளாட்ஃபார்மில் தயாராவதற்கு வாகன தயாரிப்பாளர்களுக்கு அதிக முதலீடு தேவைப்படுது. மேலும் ஒவ்வொரு பிரிவிலும் மாதாந்திர விற்பனையும் பலத்த போட்டியும் நிலவி வரதை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வரப்போகிற April 1, 2020 முதல் BS4 BS6 மாசு விதிகளுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அப்கிரேட் ஆகியிருக்கு. இதனால் டூவீலர்களில் கார்ப்பரேட்டர் வள கொளித்துவிடும் என்பதுடன் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அந்த இடத்தை பிடித்துக்கொள்ளும். மேலும் அதற்கு தேவையான ஆன்போர்ட் டயக்னோஸ்டிக்ஸ் வாகனத்தின் திறனுக்கேற்ப இணைக்கப்படும். இதனால் டூவீலர்களின் விலை 5-10% வரை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கார் பக்கத்து போனோம்னா, கார்களின் இன்ஜினில் டைரக்ட் இன்ஜெக்ஷன், அப்புறம் செலக்டிவ், அதாவது SCR செலக்டிவ் கேட்டலிக் ரிடக்ஷன், அப்புறம் டீசல் பர்டிகுலேட் ஃபில்டர், இந்த மாதிரியான எக்ஸாக்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் தொழில்நுட்பங்கள் சேர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பெட்ரோல் கார்களின் விலை 3-4% மற்றும் டீசல் கார்களின் விலை 10% வரை உயரும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ கனரக வாகனங்களின் EGR அப்புறம் DPF தவிர டீசல் ஆக்சிடேஷன் DOC அப்புறம் EGR, ஸோ இதெல்லாம் பொருத்தப்படும். இதனால் அவற்றின் விலை 8% மேலே ஏற்றம் காணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெக்னிக்கல் வேர்ட்லாம் தேவையில்லை தான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம தெரிஞ்சுப்போம்ல. இப்போ டாட்டா அதாவது மோட்டார்ஸ் நிறுவனத்தில் இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது இதை பற்றி நமக்கு இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்ல, அதனால தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். அப்புறம் அரசின் விதிமுறைகளை தாண்டி கட்டுப்படியாகக்கூடிய விலைக்கு வழிவகுக்கும் மானியம், அப்புறம் பரவலாக கிடைக்கும் திறன் என்றாலும் மாற்று எரிபொருளுக்கு சர்வதேச சந்தைகளில் வரவேற்பு கிடைக்கும். ஸோ எலக்ட்ரிக் வாகனத்தை தயாரிக்க தேவைப்படும் உதிரி பாகங்களுக்கு பெரும்பாலும் சீனாவை நம்பியே பலர் இருக்கிறாங்க. மேலும் உலகளவில் இதற்கு தேவையான சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறைவாகவே இருக்குது. ஸோ இன்ஜின்களால் இயக்கக்கூடிய வாகனங்கள் 2025-2030 காலகட்டத்தில் அதிக தேவை நிலவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர 2040 வரை நீடிக்கும் என்றாலும் அதன் பின்னர் மாற்று எரிபொருள் மற்றும் மின் சக்தியால் இயங்கக்கூடிய வாகனங்கள் மெல்ல தலை தூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்தியாவில் தயாரிக்கப்படும் எலக்ட்ரிக் கார்களில் மகேந்திரா தான் முன்னிலையில் இருக்கு.
ரேவோ நிறுவனத்தை கையகப்படுத்திய பிறகு இ20 பிளஸ் வரிசையில் இசு ஒன்று இந்த நிறுவனத்திடம் வெளிவரும். அதே மாதிரி மாருதி சுசுகி மற்றும் டொயோட்டா கூட்டணியில் பேட்ச் இன்ஜினியரிங் கார்களை தவிர எலக்ட்ரிக் கார்களையும் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் நிறைய சிகேடி முறையில் கோனா இவி, சிபியு முறையில் லீஃப் இவி ஆகிய கார்களை இந்தியாவுக்கு கொண்டு வரும் முடிவில் ஹியூண்டாய் மற்றும் நிசான் உள்ளது. ஸோ இவற்றின் விலை எதிர்பார்த்தபடி ப்ரீமியமாகவே இருக்கும். இதனுடன் இவி மாடலே டாடா மோட்டார்ஸ் களமிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 நாளைக்கு முன்னாடி டாடா மோட்டார்ஸை பற்றி ஒரு டீட்டெயில் கூட கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்க வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்க. இவங்க புதுசாக ஏற்றுமதி செய்ய போகிறாங்க. ஸோ புதுசாக உற்பத்தி செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் டாடா மோட்டார்ஸ் மேலே நம்மளுடைய கவனம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த விஷயம் அந்த இடத்துல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து, டூ வீலர்களில் AHO வசதியை தொடர்ந்து April 1, 2019 முதலாக இன்ஜின் திறனுக்கு ஏற்ப கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் அல்லது ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம் இதெல்லாம் இடம்பெறும் அப்படின்னு இருக்காங்க. இதனால் தற்போதைய சூழ்நிலையில் அவற்றின் 5-10% விலை உயரும். கனரக வாகனங்களில் அதாவது ABS LD ஸ்பீட் லிமிட்டட் டிவைஸ், ரிவர்ஸ் பார்க்கிங் சிஸ்டம் ஆகியவை இடம்பெறும் தவிர மக்களுக்கு இயக்கப்படும் கனரக வாகனங்களில் வெஹிக்கிள் டிராக்கிங் அப்புறம் எமர்ஜென்சி பட்டன்லாம் சேர்க்கப்படும். இதனால் அவற்றின் விலையும் ஏறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2-20,000 வரைக்கும் ஏறும்னு இருக்காங்க. அப்புறம் கார்களில் July 1, 2019 முதல் ஸ்பீட் வார்னிங், சீட் பெல்ட் ரிமைண்டர், டிரைவ் சைட் ஏர்பேக்கு, ரியர் பார்க்கிங் சென்சார், மேனுவல் லாக்கிங் ஓவரிட் இதெல்லாமே வசதிகள் கட்டாயமாக்க போகிறாங்க. ஸோ இதனால் அவற்றின் விலை 10,000 மேலே அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ October 2019 முதலாக கிராஷ் டெஸ்ட் சர்டிஃபிகேஷன் மற்றும் வாகனத்துக்கு ஏற்ப AES அதாவது ஆட்டோமன்ஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்லாம் வழங்கப்படலாம். ஸோ April 1, 2020 முதலாக அமலுக்கு வரவிருக்கும் BS6 மாசு விதிகள் காரணமாக வாகனத்தில் இருக்கும் எலக்ட்ரானிக் அம்சங்கள் கணிசமாக உயரும் அப்படின்னும், பாதுகாப்பு மாசுக்கட்டுப்பாடு இன்ஜின் கனெக்டிவிட்டி வசதிகள் இது பெரும் பங்கை வகிக்கும் அப்படின்னும், 2030 வாகனத்தில் இருக்கும் எலக்ட்ரானிக் அம்சங்களின் அளவு 25-40% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனம் 2007-2016 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 30 பிளாட்ஃபார்ம்களை கொண்டு பல்வேறு கார்களை தயாரிக்கிறாங்க. இதுவே ஃபோர்டு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால் 2007 27 இருந்த பிளாட்ஃபார்ம்களின் எண்ணிக்கை 2016 10 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஃபோக்ஸ் வாகன் 2007 25 பிளாட்ஃபார்ம்களை கொண்டிருக்க 2016 13 குறைஞ்சிருக்கு. ஹூண்டாய் 2007 23 பிளாட்ஃபார்மில் இருந்தது 8 2016 மாறியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னே சொன்ன கார் தயாரிப்பாளர்கள் அனைவரும் பிளாட்ஃபார்ம்களின் எண்ணிக்கையை 5 கீழே கொண்டு வரும் திட்டத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மேலே சொன்ன விஷயம்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் நடைபெற புதிய தொழில்நுட்பங்களே அதிக முதலீடு தேவைப்படும். எனவே அதன் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கு ஒரே துறையில் இருக்கும் வெவ்வேறு நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றலாம். இல்லையெனில் சர்வதேச அளவில் அந்த தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கும் நிறுவனத்திடமிருந்து அதனை பயன்படுத்துவதற்கான காப்புரிமையை பெறலாம். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாற்று எரிபொருளில் இயங்கும் வாகனங்களின் மீதான வரவேற்பு சீரற்ற நிலையிலேயே உள்ளது. சீனாவில் எலக்ட்ரிக் மற்றும் ஹைப்ரிட் ஃபியூல் செல் கார்கள் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்ததால் 2020 முதலே இன்ஜின்கள் கொண்ட கார்களின் விற்பனை அங்கே சரிவடைய தொடங்கும். ஸோ 2029 எலக்ட்ரிக் கார்களின் விற்பனை சீனாவில் 31% என்ற உச்சத்தை அடைந்திருக்கும். இதனால் பல்வேறு வகையான கார்களை கொண்ட தயாரிப்பாளர்கள் உலக அளவில் சிறந்து விளங்குவார்கள்னு சொல்கிறாங்க. தற்போது இருக்கிற சூழ்நிலையில் எலக்ட்ரிக் வாகனங்களின் விற்பனை குறைவாக இருப்பதால் தயாரிப்பாளர்களுக்கும் அவற்றால் கிடைக்கும் லாபம் குறைவாகவே இருக்குது. ஸோ ஒரே நேரத்தில் அதிக அளவில் பாதுகாப்பு அம்சங்கள் பல்வேறு திசையிலிருந்து தேவைப்படும் என்பதால் உற்பத்தி வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். இதனால் அவற்றின் அடக்க விலையும் குறையும். மேலும் அவற்றை உள்நாட்டு பாகங்களில் உள்நாட்டிலேயே தயாரிக்கும் போது விலை இன்னும் சரியும். ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து, எக்ஸ்ஹாஸ் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் அமைப்பை பன்னாட்டு நிறுவனங்கள் பெருமளவில் தயாரிப்பதால் அவர்களுக்கான வருமான கணிசமாக அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. மாடர்ன் கார்களில் டிரைவர் டிஸ்பிளே, அதுக்கப்புறமா வந்து சில முக்கியமான சிஸ்டம்லாம் மயமாக்க போகிறாங்களாம். ஸோ ஒரே பிளாட்ஃபார்மில் பல வகையான கார்களை தயாரிப்பதன் வாயிலாக பயன்படுத்தப்பட்ட உதிரி பாகங்களின் எண்ணிக்கை மற்றும் வாகனத்தின் விலை ஒரு சேர குறையும். இதனால் காரின் ஒட்டுமொத்த தரமும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ADAS தொழில்நுட்பத்தில் ரேடார் அமைப்பு இந்தியாவில் அறிமுகம் ஆகலாம். சீனா மற்றும் தைவானில் இருந்தே
முன்னே சொன்னவை எல்லாம் இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுது 60-70%. எனவே அவர்களின் சந்தை மதிப்பு இன்னும் உயரும். அது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறமா இதனால் காரின் ஒட்டுமொத்த தரப்பும் சிறப்பாக செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்ஜின்களில் இயங்கும் கார்களுடன் ஒப்பிடும்போது எலக்ட்ரிக் கார்களில் இருக்கும் பாகங்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு, 1-100%. ஸோ அவற்றின் பராமரிப்பு செலவுகளும் குறைவாக தான் இருக்கும். ஒரு பாகத்துக்கு ஒரு அசம்பிள் என இருந்த காலம் போய் தற்போது ஒரே பாகம் பல்வேறு சப் அசம்பிளி கொண்டிருக்கு. இதனால் அது சேதமடையும் போது ஒட்டுமொத்த பாகத்தையும் மாற்றாமல் தேவையான பகுதியை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். மேலும் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் வாடிக்கையாளர்களுக்கு தானாகவே கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு சில கம்பெனி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நான் கம்யூனிட்டி டேப்லேயும் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணுறேன், இதை நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம இப்போ என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, ஆட்டோ மோட்டார், ஸோ ஆட்டோ செக்டாரில் இருக்கிற முக்கியமான சில பங்குகள், அதை வந்து நம்ம கவனிக்கணும். அந்த பங்குகளில் யாரெல்லாம் இப்போ நம்ம பார்த்த இந்த டீட்டெயில்ஸில் தன்னை இன்புட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ தொழில்நுட்பத்துறை கம்பெனிகள்லாம் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. ஏன்னா அவங்க அப்கிரேடட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு டெக்னிக்கல் வளர்ந்து அந்த டெக்னாலஜி அப்டேட் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டை வந்து மாற்றுறாங்க. ஸோ அவங்க ஸ்டாக்லாம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறி. அந்த கேள்விக்குறிக்கு பதில் நிறைய இருக்குது. திடீர்னு வந்து சாஃப்ட்வேரே இல்லை, அந்த கம்பெனியில் இருக்கிற இஷ்யூ, ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் டவுன் ஆகலாமே தவிர அந்த துறை அழியாது, அந்த துறைக்கேற்ற மாதிரி டெவலப் ஆகிற நிறுவனங்கள் அழியாது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோ செக்டர் வளரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வரப்போகுது, அது வந்து அதுதான் டெவலப் ஆக போகுது. டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸோட ப்ரைஸ் ஏறப்போகுது அப்படின்னா, அப்போ அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் மேலே நம்ம கவனம் இருந்தால் அப்போ அது நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ண விரும்புனா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான தமிழ் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் குரூப் டெக்ஸ்ட் அனுப்புங்க, நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக அது பயனுள்ள தகவலாக இருக்கும். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.